திருவண்ணாமலையில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கி பெரியார், அண்ணா, கருணாநிதி, பாரதிதாசன் மற்றும் பேராசிரியர் விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். 14 நாட்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதல்வர், 8335 கோடிக்கு முதலீடு கொண்டுவரப்பட்டுள்ளது என கூறியவர், வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரில்லை, எல்லாம் ஒரு நாடகம் என்றார். ஹிந்தியை திணிக்கிற எந்த முயற்சியையும் திமுக பார்த்து கொண்டிருக்காது. அதை தடுக்கிற முயற்சியில் உறுதியாக ஈடுபடும். அதற்காக எந்த தியாகத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். அதிக மக்களால் பேசப்படக்கூடிய இந்திய மொழிதான் அந்த அடையாளத்திற்குரிய மொழி என்று அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்தியாவில் இந்தி மொழி பேசுவது மட்டும் ஆகலாம். இந்தியாவில் கலைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1652 மொழிகள் பேசுகின்ற மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1652 மொழிகள் பேசக்கூடியவர்கள் நாடு முழுவதற்கு ஒரு மொழி என்று இந்திக்கு மட்டும் வகனம் சூட்டுவது என்பது இந்தியா முழுமைக்கும் இந்தியை திணிக்கத்தான். ஆக தியாகத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை இந்த திருவண்ணாமலையில் நடைபெறக்கூடிய இந்த முப்பது விழாவில் நான் அறிவிக்க விரும்புகிறேன். இந்திய போராட்டம் என்பது தமிழகத்தோடு விழுந்து விடாது, இந்தி பேசாத மாநில மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய போராட்டமாக அது நிச்சயம் அமையும். இந்தியா இந்தியாவா எது வேண்டும் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாதான் வேண்டும் என்று நாங்கள் சொல்ல விரும்பினோம். நிகழ்ச்சியில் பரதநாட்டியம், கவியரங்கம், பட்டிமன்றம், திரை இசை அரங்கம், பாரதிதாசன் பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி, வெற்றியாளர்களுக்கு பரிசளிப்பு, ஒன்றிய நகர பேரூர் பகுதி செயலாளர்களுக்கு பரிசு, இளம் சாதனையாளர் விருது உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் திமுக பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, எம்பி கனிமொழி, மாநில இளைஞரணி தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனா்.